ஹாய், நம்ம யூஸ் பண்ணுற டார்ச் லைட்லேருந்து வர லைட் ஒரு வி ஷேப்பில் விரிஞ்சு அகலமாக தெரியும் தானே? அதுவே நம்ம யூஸ் பண்ணுற லேசர் லைட்லேருந்து வர லைட் பிரியாமல் ஒரே பாயிண்ட்டாக இருக்கும். அது ஏன்? ரெண்டும் லைட் தானே? ஆமாம், ரெண்டுமே லைட் தாங்க. டார்ச் லைட் மாதிரி இருக்கிற எந்த ஒரு சோர்ஸ்லேருந்து வர லைட்டும் அகலமாகிட்டே போகும். அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அதோட வெளிச்சம் ட்ராவல் பண்ணும். அதே சமயம் லேசர் மாதிரியான லைட்டை யூஸ் பண்ணும் பொழுது அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும். லேசரை கோஹரண்ட் லைட், அதாவது ஓரியல் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, முதல்ல கோஹரண்ட் லைட்னா என்ன? ரெண்டு லைட் வேவ்ஸ் கோஹரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அது ரெண்டுமே ஒரே ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கொண்டு இருக்கணும். அப்படி இல்லைனா ஒரே ஃபேஸில் ஸ்டார்ட் ஆகிற வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு வேவ்ஸும் சேம் ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட் அண்ட் சேம் வேவ்லென்த் இருக்கிற வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற சோர்ஸை தான் நாம கோஹரண்ட் சோர்ஸ்னு டிஃபைன் பண்ணுறோம். லேசர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கோஹரண்ட் சோர்ஸ். லேசர் லைட் ஒரு பர்டிகுலர் டிரெக்ஷனில் ஒப்பிட்ட அளவில் குறுகிய கற்றையாக உமிழப்படும். சூரியன் கிட்ட இருந்து வர ஆர்டினரி லைட் ஒரு பல்ப் அல்லது ஒரு கேண்டில் ஒரு சோர்ஸ்ல இருந்து பல டிரெக்ஷனில் எமிட் ஆகும். எந்த ஒரு லைட்டும் நேச்சுரல் கோஹரண்டா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா கோஹரண்ட் நேச்சுரலா இருக்க முடியாது. ஏன்னா கோஹரண்ட் சோர்ஸை நாம தான் உருவாக்க முடியும். கோஹரண்ட் லைட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மூணு டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன், அதாவது அலைமுகப்பு பிரிப்பு. நமக்கு ஏற்கனவே தெரிந்த மாதிரி ஒரு பாயிண்ட் லைட் சோர்ஸ் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த வேவ் ஃப்ரண்ட்லாம் ஒரே சைஸில் இருக்குது. டபுள் ஸ்லிட் ஒன்றை பயன்படுத்தி வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸை நாம் செலெக்ஷன் பண்ணினா அந்த ரெண்டு பாயிண்ட்டும் கோஹரண்ட் சோர்ஸாக செயல்படும். இங்கே எஸ்ங்கிறது பாயிண்ட் சோர்ஸ், S1 S2ங்கிறது ரெண்டும் ஸ்லிட். நமக்கு ரெண்டு தனித்தனி இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்லேருந்து வர வேவ்ஸ் எப்பயுமே கோஹரண்ட்டாக இருக்காது. ஏன்னா அது ரெண்டுக்கும் இருக்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ப்ராக்டிக்கலாக சேமாக இருக்காது. அதனால் ஒரு சோர்ஸ்லேருந்து வர லைட்லேருந்து நாம் ரெண்டு கோஹரண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். லைட் வேவ்ஸ் ப்ரொபகேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும் என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ, எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ தூரம் அந்த லைட் வேவ்ஸ் போனாலும் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும் இருக்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஆரம்பத்தில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே சேம் வேல்யூ தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு வேவ்ஸுக்கும் சேம் வேவ் லென்த் அண்ட் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அதோட ஆம்ப்ளிடியூட் ப்ரிஃபரபிளி சேமாக இருக்கணும். கோஹரண்ட் வேவ்ஸோட ஆம்ப்ளிடியூட் கண்டிப்பாக சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆம்ப்ளிடியூட் ரெண்டு வேவ்ஸுக்கும் சேமாக இருந்தால் தான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி கோஹரண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற சோர்ஸை தான் நாம் கோஹரண்ட் சோர்ஸ், அதாவது ஓரியல் மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், சன் கோஹரண்ட் சோர்ஸா இல்லையா? இல்லை, சன்னோட லைட் ரேஸ் ஃபுல்லாக விரிஞ்சு தான் போகுது. அதனால் சன் ஒரு கோஹரண்ட் சோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி சன்ல நிறைய வேறுபட்ட அலைநீளமும் அதிர்வெண்ணும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இருக்கு. செகண்ட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன், அதாவது ஒளிச்சரிவு அல்லது வீச்சு பிரிப்பு. சரி, நம்ம எல்லாருக்குமே மிரர்னா என்னன்னு தெரியும். மிரரில் ஒரு சைட் ஃபுல்லாக சில்வர், அதாவது வெள்ளி பூசப்பட்டிருக்கும். இன்னொரு சைட் ஃபுல்லாக அது நல்ல ரிஃப்ளெக்டராக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டாவது டெக்னிக்கில் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் மிரரை எடுத்துக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக பார்ஷியலாக வெள்ளி பூசப்பட்டிருக்கிற ஒரு மிரரை தான் நாம் எடுத்துக்க போகிறோம். இந்த மிரர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பீம் ஸ்ப்ளிட்டராக, அதாவது கற்றை பிரிப்பான ஆக்ட் ஆகும். இந்த மிரர் வழியாக லைட் பாஸ் ஆகும் பொழுது ஒரே நேரத்தில் லைட் ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும், அதே சமயம் லைட் ரிஃப்ராக்ஷனும் நடக்கும். சேம் லைட் சோர்ஸ்லேருந்து ரெண்டு லைட் பீம் பெறுவதால் டிவைடான இந்த ரெண்டு பீமும் கோஹரண்ட் லைட் பீமாக ஆக்ட் பண்ணும். ஆல்சோ இந்த ரெண்டு கோஹரண்ட் பீமும் ஒரே ஃபேஸில், அதாவது ஒரே கட்டத்தில் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில், அதாவது மாறாத கட்ட வேறுபாட்டில் இருக்கும். இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், அதாவது மைக்கேல்சன் குறுக்கீட்டு மானி மற்றும் எட்டலான் கோப்ரிஃபெரி இணையாடி அமைப்பு, இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி, எல்இடி பல்புகள் எல்லாம் கோஹரண்ட் சோர்ஸா இல்லையா? எல்இடி ஒரு கோஹரண்ட் சோர்ஸ் இல்லை. ஏன்னா
கொஹிரன் சோர்ஸ் கண்டிப்பாக இன்டர்ஃபரன்ஸை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஹிரன் சோர்ஸில் கான்ஸ்டன்ட் வேவ் லென்த் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எதுவுமே எல்இடியில் இல்லை. தேர்ட் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் அண்ட் இமேஜஸ், அதாவது ஒலி மூலம் மற்றும் பிம்பங்கள். இந்த டெக்னிக்கில் லைட் சோர்ஸ் அதோட இமேஜஸ் ரெண்டும் கொஹிரண்ட் லைட் சோர்ஸாக ஆக்ட் பண்ணும். ஏன்னா லைட் சோர்ஸும் அதோட இமேஜும் ஒரே ஃபேஸில் ஆர் ஒரே ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கொண்டிருக்கிற லைட் வேவ்ஸை க்ரியேட் பண்ணும். ஃப்ரெனல் பைப்ரிசத்தில், அதாவது ஃப்ரெனல் ரெட்டை முப்பட்டகத்தில் ரெண்டு வர்ச்சுவல் இமேஜஸும் கொஹிரண்ட் சோர்ஸாக செயல்படும். அதே மாதிரி லாய்ட் மிரரில் ஒரு லைட் சோர்ஸும் அதோட வர்ச்சுவல் இமேஜும், அதாவது மாயபிம்பமும், இந்த ரெண்டும் சேர்ந்து கொஹிரண்ட் சோர்ஸாக செயல்படும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நாம் ஏன் இந்த கொஹிரண்ட் சோர்ஸை உருவாக்கணும்னு. நாம் ஏன் இந்த கொஹிரண்ட் சோர்ஸை உருவாக்கணும்னா, பிரைட் ஃப்ரெஞ்ச் அப்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் தேவைப்படுது. அந்த இன்டர்ஃபரன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஹிரண்ட் சோர்ஸ் கண்டிப்பாக தேவை. கூட சூப்பர் இம்போசிஷனும் நடக்கிறதால நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும். அது மூலயமா அந்த லைட்டோட நேச்சரை நாம் அனலைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் கொஹிரண்ட் சோர்ஸை உருவாக்குறோம். இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னு, அதாவது குறுக்கீடு வடிவத்தை பார்க்க ஒரே ஃப்ரீக்வன்சி அல்லது வேவ்லென்த் மற்றும் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கொண்ட லைட் வேவ்ஸை வெளியிடுற இரண்டு சோர்ஸ் தேவை. எனவே லைட் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஒளியின் குறுக்கீட்டை உருவாக்க நமக்கு கொஹிரண்ட் சோர்ஸ் தேவை. இது கொஹிரண்ட் சோர்ஸுடைய ஒரு யூஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இது போல் இன்னும் நிறைய யூசஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் கொஹிரண்ட் சோர்ஸ் பற்றியும் என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி கொஹிரண்ட் லைட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.